ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு பழம்பெரும் நடிகை ராஜசுலோச்சனா அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்களுடைய இயற்பெயர் ராஜீவலோசனா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இவங்க பிறந்தது ஆந்திராவில் உள்ள விஜயவாடா. இவங்களுடைய அப்பாவோட பெயர் பிள்ளையார் செட்டி பக்தவத்சலம் நாயுடு. இவங்களுடைய அம்மாவோட பெயர் தேவகி. இவங்களுடைய கணவரோட பெயர் சிஎஸ் ராவ். இவர் வந்து இரண்டாவது கணவராக அறியப்படுகிறார். முதல் கணவரோடு பிணக்கு ஏற்பட்டு விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் சிஎஸ் ராவ் அவர்களை. சிஎஸ் ராவ் என்பது சாதாரணமானவர் இல்லை. அவருக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மூன்று மொழிகளிலும் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார். நேஷனல் அவார்டும் ரெண்டு வின் பண்ணியிருக்கிறார் இவர். அதற்கு அடுத்தது இவருடைய மகன் மகள்கள். முதல் கணவருக்கு பிறந்த மகன் வந்து ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அதற்கு பிறகு சிஎஸ் ராவுக்கு இரண்டு பெண் குழந்தைகள், இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஸ்ரீ தேவி அப்படின்னு சொல்லி இரண்டு மகள்கள் இருப்பதாக அறியப்படுகிறது. அதற்கு அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம். இவங்களுடைய வாழ்க்கை, இவங்க வந்து இவங்களோட அப்பா இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காரணத்தினால, பதவி உயர்வு கிடைச்ச காரணத்தினால இவங்க அப்பாவை சென்னைக்கு மாத்தல் பண்ணியிருக்காங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் அவங்க போய் செட்டில் ஆன சமயத்தில் திருவல்லிக்கேணி திருமலா அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய மேல்நிலைப் பள்ளியில் இவங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அப்போ சேர்த்த போது அந்த குழந்தை மழை தமிழில் அழகாக தமிழ் பேசும் இல்லைங்களா, அப்போ ராஜீவலோசனா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரை சொன்னபோது அங்கே இருந்த ஆசிரியர் அதை வந்து ராஜசுலோச்சனா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எழுதினாங்க அந்த பதிவேட்டில். அதற்கு பிறகு அந்த பேரே அவங்களுக்கு நிலைத்து போனது அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு இவங்க நடனமங்கையாக அறியப்படுகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, வேதாள உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவிஎம்மின் திருவிதாங்கூர் சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய பத்மினி லலிதா இருவரும் இணைந்து ஆடிய அந்த நடனத்தை பார்த்த பிறகு அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வந்து ரொம்ப டான்ஸ் பண்ணணும், நல்லா பாடணும், ஆடணும்லாம் நினச்சி அவங்களுடைய இசை ஆசிரியர் பங்கஜம் அவர்கள்ட்டே நேராக சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி கான நிலையத்தில் பாடல்களை கற்றுக்கொண்டாலும் நடனத்தெல்லாம் யாரெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர்கிட்ட அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து புஷ்பாஞ்சலி நிறுத்திய கலா கேந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு கலா கேந்திராத்தையே, அதாவது ஒரு நாட்டிய பள்ளியே இவங்க நடத்தியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இவங்க கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. லலிதாமா, கே என் தண்டாயுத பாணிப்பிள்ளை, ஆச்சாரியலு, வேம்பட்டி சின்ன சத்தியம், கிருஷ்ணகுமார், விஷ்ணுவை சக்கார், கலாமண்டலம் மாதவன், இவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு தான் பதிவு பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்து இவங்களுடைய நடனம் எப்போது அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா, இவங்களுடைய எட்டாவது வயதிலேயே இவங்களுடைய நடனம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. யார் முன்னாடி? உச்ச நீதிமன்ற நீதியரசர் என்று அழைக்கக்கூடிய சிஎஸ் வெங்கட்ராமையர் அவர் முன்னாடி இவங்களுடைய நடனம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. மிகவும் ரசித்து பார்த்துருக்கிறார். அதே மாதிரி இவருடைய சக தோழி நடிகை தாம்பரம் லலிதாவும் இவங்களோட இணைந்து நிறைய நடனங்கள் கற்றுக்கிட்டதோட மட்டும் இல்லாமல், எம்சிசி மைதானத்தில் அவங்களுடைய சக தோழியின் நடனத்தில் பார்க்கறதுக்கு போயிருந்த அவங்க, அங்கே அவங்களுடைய சக தோழியோட கூட ஆட வந்த ஒரு பெண் வரல. அதனால் இவங்க தன்னுடைய தோழிக்கு இவங்க கை கொடுத்துருக்காங்க. அதாவது பாம்பாட்டியாகவும் கிருஷ்ணராகவும் இவங்க டான்ஸ் பண்ணதை பார்த்துருக்குறாங்க. யார் கண் கொட்டாமல் பார்த்துருக்காங்க அப்படின்னா, கன்னட இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னட இயக்குனர் அந்த நடனத்தை பார்த்துட்டு அவங்கள ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுடைய 13வது வயதிலேயே அவங்கள சினிமாவில் நடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டபோது அவங்க ரொம்ப ஆர்வமாக சின்ன வயசு பொண்ணு என்ன பண்ணுவாங்க, ஓகே அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே சொன்னப்புறமா வீட்டுக்கு போய் சொன்னதும் வீட்டில் பயங்கர எதிர்ப்பையெல்லாம் உதைக்க வந்துட்டாங்க. உதைக்க வந்தப்புறமா அப்புறம் போய் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. ஜோதிடம் பார்த்துட்டு உன் பொண்ணு வந்து திரைத்தாரகையாக ஜொலிப்பான்னு சொல்லி எல்லா ஜோதிட வல்லுநர்களுமே அதையே சொன்ன பிறகு அந்த டைரக்டரோட திரைப்படத்தில் முதன் முறையாக எந்த திரைப்படத்தில் அறிமுகமாகறாங்க அப்படின்னா, கன்னடத்திலும் தமிழிலும் ஒரே சமயத்தில் படம் தயாராகிறது. தமிழில் வந்து சத்திய சோதனை என்ற பெயரிலும், கன்னடத்தில் குணசாகரி என்ற பெயரிலும் உருவான அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் யார் அப்படின்னா, ஹொன்னப்ப பாகவதர். படத்தோட கதாநாயகி பன்றிபாய். ராஜசுலோச்சனாவுக்கு ஒரு சின்ன ரோல் தான் கிடைக்குது. அதே மாதிரி அதற்கு பிறகு இவங்களுக்கு பரவலா நால்வர், மாங்கல்யம் இப்படிப்பட்ட ஏபி நாகராஜனோட திரைப்படங்களில் இவங்க தொடர்ச்சியாக அவங்களை அறிமுகப்படுத்தி நடிக்க வைக்கிறார். ஏபி நாகராஜனும் அப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான். அதற்கப்பறம் தான் அவர் டைரக்ஷன் துறைக்கு வந்துட்டார். அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் இவங்க எல்லாருக்குமே அறிமுகமாக ஆரம்பித்தாங்க. அப்போது டிஆர் ராமண்ணா அவர்களோட கண்ணில் பட்டு முதன்முறையாக எம்ஜிஆரோடு இணைந்து குலே பகாவளியில் ஜோடியாக நடித்தாங்க. அதில் வரக்கூடிய அத்தனை டுவேட் பாடலும் வேறு லெவலில் வெற்றி அடைஞ்சனே சொல்லும். இவங்களுடைய மயக்கும் விழிகளும், இவங்களுடைய பாடலுக்கு வாயசிக்கிற விதமும், அவங்களோட நடனத்திறமையும் வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லும். அதே மாதிரி சிவாஜி அவர்களோடு இணைந்த அம்பிகாபதி அவரோட முறைப்பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக அவங்களோட கதாபாத்திரத்தின் தன்மை உணர்ந்து வேறு லெவலில் அவங்களோட கேரக்டர் நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்களோடு அவங்க ஒர்க் பண்ணியிருக்கதா பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ணாவின் நல்லவன் வாழ்வான் அந்த திரைப்படம், அந்த திரைப்படம் தான் மிக குறுகிய காலத்தில் என்னுடைய கெரியர்லேயே படத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கெரியர்லேயே அவ்வளோ சீக்கிரமாக பதிவு பண்ண படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லவன் வாழ்வான். மக்கள் திலகத்தோடு முதல் முறையாக ஜோடி, தனி ஜோடி போடுறாங்க. அதை வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நான் சொன்னேன், இந்த முதல் பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.